வெல்கம் டு சர் ஸ்ரீ விலாக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வடகிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு கடலப்பருப்பு ஊற வைக்க போகிறேன். நான் எடுத்துட்டுருக்க அளவு வந்து அரை கப்பு, அதனால் ரெண்டு கப்பு அளவு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கடலப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன், தண்ணி கொட்டியிருக்கேன். ஒரு மணி நேரம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறமா அரைச்சி எப்படி வடகிரி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிட்டு அதை நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் சோம்பு காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சி வேக வச்சு நானே எடுத்து செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வடை மாதிரி கூட பொறிச்சு செய்யலாம். எண்ணெய் நிறைய கன்சியூம் ஆகும் அப்படின்றதுக்காக நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வடை மாதிரி இல்லை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லா கடலப்பருப்பையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அதில் சோம்பு காஞ்ச மிளகாய் போட போகிறேன். சோம்பு போடுறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நான் அரைச்சி எடுத்துட்டு இட்லி தட்டில் வச்சுருக்கேன், வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். எண்ணெய் தடவி நான் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். இட்லி தட்டை வச்சுட்டேன், மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் கூட. சில எங்களுக்கு வடை மாதிரி தான் பிடிக்கணும், நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சு ஆற வச்சுட்டுருக்கேன். அதனால் இன்னொரு அடுப்பில் நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வெண்ணெய் போட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். வெண்ணெய் உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெண்ணெய் உருகிறதுக்குள்ள உங்களுக்கு இந்த வடகிரி செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துலாம். சிம்பிள் தான், ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். பொடி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா தனியா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி தான் எடுத்துட்டுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். இவ்வளோ தான், இதை வச்சு தான் நம்ம இப்போது வடகிரி நம்ம செய்ய போகிறோம். லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி கொட்ட போகிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் பேனில் வெண்ணெய் உருக ஆரம்பிச்சிட்டு, வெண்ணெய் உருகினோடனே எண்ணெய் சேர்த்து நம்ம தாளிக்கிறதெல்லாம் போடலாம். வெண்ணெய் உருகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம நல்லா உருகணும் வெண்ணெய். வெண்ணெய் உருகிட்டு இதில் இப்போ நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா வெங்காயெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வெண்ணெயும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிற பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா போட போகிறேன். நான் வந்து இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பிரியாணி எலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு பிடிக்காது, அதனால ஏலக்காய் சேர்த்துக்கல. ஏலக்காய் போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். அது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பொரிஞ்சோடனே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கி எப்படி வடகிரி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினாதான் உங்களுக்கு வந்து அந்த கிரேவியில் வந்து அந்த ரொம்ப இது இல்லாத இருக்கும். வதங்களுக்கு வந்துலாம் பச்சை பச்சையாக தெரிகிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு நான் கூட இஞ்சி பூண்டு இடித்து வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன், அதனால் நான் வந்து அப்போதைக்கு நான் இடித்து சேர்த்துப்பேன். நீங்கள் நிறைய ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால தான் வெங்காயத்தை நல்லா வதக்கின்னுருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் வெங்காயத்தை. நெக்ஸ்ட் இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா 2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த பொடி வாசனை போகிற வரைக்கும்.
பாருங்கள் நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒட்டு ஆனால் தீஞ்சிடக்கூடாது, பார்த்து நான் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் நம்ம போட்ட பொடி எல்லாமே வந்து சேர்ந்து வரணும். நமக்கு கூடவே இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். நான் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து பொடி வாசனைலாம் போகி உங்களுக்கு வரும். அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே நான் இந்த வேகத்துக்குள்ளே நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். வேக வச்சிருந்தேன் ஏற்கனவே பருப்பு, அதை வந்து உதுத்து எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிச்சு, கொதிச்சு வந்துட்டு பாருங்கள் நல்லா பாருங்கள் உதுத்து எடுத்துன்னு வந்துட்டேன் வேக வச்ச பருப்பை. இதை நான் இதில் சேர்த்துற போகிறேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலரணும். கருவேப்பில சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க, தீ இல்லைன்னா வந்து அப்படியே அடி பிடிச்சிடும். நல்லா வெந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியே உதுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். சாப்பிட்ற தொட்டுன்னு சாப்பிட்றச்சு அது நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரேவியோடைய என்ன இதுக்கு வேணும், எந்த லெவலில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறேன். நான் இல்லைனா கட்டி பிடிச்சிரும் அப்படியே, அதனால் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம தேங்காய் பால் சேர்த்தோம்னா நம்மளுடைய வடகரி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அந்த பருப்பெல்லாம் தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து கொதிச்சா போதும். நமக்கு நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம பாருங்கள் நல்லா ஒத்தாப்பில் கொதிச்சு வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். தேங்காவை சேர்த்துன்ட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 2 to 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வடகரி ரெடி ஆகிடும். பாருங்கள் தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுன்ட்டேன். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும் நம்மளுடைய வடகரி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.